இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிறகடிக்காசை சீரியலில் கதை விறுவிறுப்பாக சூப்பராக வந்து போயிட்டுருக்கு. அந்த டைமில் வந்து நமக்கு எல்லாருக்குமே ஒரு நெருடலாக ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா நடந்தது. ஆனால் அது கதைக்கு தேவைதான், நமக்கு உத்தராமல் நடந்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த பணத்தை திருடினது சத்யா அப்படிங்கிறது தான். ஏன்னா வந்து அதிரடியான ட்விஸ்ட்டாக முதல்ல வந்து சத்யா தான் திருடியிருப்பார் நினச்சி அவர் திருடலைன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து இப்போ மனோஜ் மேலே டவுட் வந்ததெல்லாம் சூப்பரான ஒரு திருப்பம். அதுக்கு பிறகு இப்போ போய் இவர் போய் பணத்தை போய் கொடுக்க போகும்பொழுது தான் வந்து கரெக்டாக வந்து சாரி இவங்க போய் பணத்தை கட்ட போகும்பொழுது இப்போ நிஜமாவே சத்யா திருடிட்டார்ல, இதுதான் வந்து பிரச்சனையாக போகுது. ஏன்னா வந்து இப்போ ரோஹினியை பற்றி உண்மை ஒன்றும் இல்லை வந்துருச்சு. பியூட்டி பார்லர் காசு வந்து இந்த வீட்டு காசுங்கிறது தெரிஞ்சிருச்சு. விஜயா 17 லட்சம் பணம் வச்சிருக்காங்க, அது இவங்க தான் கொடுங்கிறது தெரிஞ்சிருச்சு. இந்த விஷயத்தில் இப்போ வந்து முழுக்க முழுக்க அந்த 4 நாளுக்குள்ளார வந்து 17 லட்சம் ரூபாய் வந்து செட்டில் பண்ணிடுறோம், அவங்க அப்பா கொடுத்துருவார் பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோஹினியை போட்டு இவங்க ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இதை திருடினது சத்யா தான் அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஏன்னா வந்து அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, இதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் அந்த பணம் போச்சுல அதை கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு போகும்பொழுதோ இல்லை அப்படின்னா வந்து சத்யாவே தேவையில்லாமல் அவங்க வீட்டில் வந்து ஏதாச்சும் ஒன்று உளறி அவங்க வீட்டில் வந்து நான் பார் பழி வாங்கிட்டேன் அப்படின்னு கையில் காசை வச்சுக்கிட்டு இருக்கா, அதை வச்சு அவங்களே வந்து உண்மையை வந்து சொல்ல அதனால வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி கடைசியில் இப்படி ஒரு திருட்டு குடும்பம் தான் நீ நான் சொன்ன போது நம்பலை, இப்போ பார்த்து அவன் தான் திருடியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றி இதில் வந்து மீனாவுக்கும் ஒரு ஆப்பா முடிஞ்சு அவ்வளோ பேச்சு பேசினா நல்லவ மாதிரி நீ நல்லவ மாதிரி பேசினா வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை வெளில துரத்துகிற காட்சிகள் அது இந்த சமயத்தில் இப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க முடிச்சுட்டு இருக்கா. அதை யூஸ் பண்ணி ரோஹினி இந்த 17 லட்சம் ரூபா பணத்தை இப்போதை கொடுக்க முடியல அப்படின்னு எஸ்கேப் ஆக அப்போ வந்து வட்டி மட்டும் வந்து எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து இந்த குடும்பத்தில் இந்த ரோஹினியே ஏதாச்சும் ஒரு அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் அமௌண்ட் எல்லாம் வாங்கி இந்த இல்லை அவங்க கையில் இருக்கிறது அவங்க ஃப்ரெண்டில் இருக்க காசுலாம் வச்சு வட்டியை மட்டும் இப்போதைக்கு கொடுத்து தேத்திடுறது அப்படிங்கிற மாதிரி விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதில் இன்னொரு ஒரு கேள்வியும் இருக்கு, மனோஜுக்கு வேலை சம்பளம் வரப்போது வரப்போதுனால ஏன் சம்பளம் வரல அப்படிங்கிற கேள்வியும் ரோஹினி கேட்கலாம். ஸோ பல திருப்பங்கள் வெயிட்டிங்கில் இருக்கு. நீங்கள் இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிறகடிக்காசை சீரியலில் கதை விறுவிறுப்பு